ஹாய் நண்பா நண்பேஸ், இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்காக என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவை பார்க்கலாம். 3 வருஷம் ஆயிருக்குங்க, திமுக அரசு பொறுப்பேற்று 3 வருஷம் ஆயிருக்கு. இன்னமும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றாமலே இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போ நடைபெற்று கொண்டிருக்க TN அசம்பிளியில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமும் பெருசாக எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த சரண் விடுப்பு ரத்து விஷயமா ஏதாவது அறிவிப்பு வருமா எதிர்பார்த்தாங்க, அதுவும் வராதனால மிகப்பெரிய ஒரு கடும் அதிருப்தியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸும் இருக்காங்க. இதனால வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்கன்னா இதுக்காக ஆலோசனை நடத்தி வருவதாக அவங்க தெரிவித்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய வலியுறுத்தல் என்னவா இருக்குன்னா, தமிழக அரசு இப்போ நடைமுறைப்படுத்தியுள்ள இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தணும், அப்புறம் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டிருக்க சரண் விடுப்பை வந்து மீண்டும் வழங்கணும், அப்புறம் காலியாக இருக்க வேகன்சியை வந்து சீக்கிரமாக நிரப்பணும், இது மாதிரி பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் சங்கம்லாம் வலியுறுத்தி வராங்க, போராட்டம் நடத்த போகிறாங்க. இது விஷயமா வருஷம் வருஷம் போராட்டம் நடத்தி வராங்க. லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் சங்கம்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அரசு தரப்புலையும் பேச்சு நடத்தப்பட்டு கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதாக உறுதி அளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க போராட்டத்தை வந்து ஒத்தி வைத்தாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அரசு ஊழல் சங்கம் பிரதிநிதிகளை அழைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, நிதிநிலைமை சரியானதும் கண்டிப்பாக கோரிக்கைகளாக படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக அவர் உறுதியும் அளித்தார். இப்போ லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து துறை வாரியான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்தினாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸுடைய கோரிக்கை விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாச்சும் அறிவிப்பு வெளியிடுவாருன்னு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசு தரப்பில் எந்த அறிவிப்பும் வெளியாகல. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் பார்த்தீங்கன்னா அவங்க பதிலுரையில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அரசு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் தான் தெரிவித்தாரு. இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் இடையே வந்து கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அட்லீஸ்ட் இந்த சரண் விடுப்பாச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதுக்கு அனௌன்ஸ்மெண்டாச்சும் இருக்கும் பார்த்தாங்க, அதுவும் இல்லாததுனால மீண்டும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுற விஷயமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது விஷயமா தலைமை செயலக சங்க நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2017 செப்டம்பர் மாதத்தில் ஒன்றுபட்ட சக்தியாக போராட்ட களம் கண்டு ஊதிய மாற்றத்தை வந்து சங்கங்கள்லாம் பெற்றிருக்காங்க. இப்போ வந்து கொள்கை முடிவுன்ட்டு காலம் தாழ்த்தி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற அரசு மறுத்து வராங்க. அதனால் தமிழக அரசை நிர்பந்திக்கும் வகையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் என்பதை வந்து உறுதி செய்வதற்கான இயக்கத்தை வந்து விரைவில் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் MK Stalin வாக்குறுதி அளித்து 3 வருஷம் ஆயிருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்துவார் எதிர்பார்த்த நிலையில் இன்னமும் பரிசீலனை இருப்பதாக அமைச்சர் சம்பிரதாயமாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கல. அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆலோசித்து வரோம். கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இன்னமும் தமிழக அரசை வந்து காலம் தாழ்த்தினா கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இது வந்து வரப்போற CM எலெக்ஷன்ல திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ நண்பர்களே.